தமிழகத்தில் கூடுதல் தளர்வுகளுடன் ஊரடங்கை மேலும் ஒரு வாரம் நீட்டிக்க முதலமைச்சர் ஸ்டாலினிடம் அதிகாரிகள் பரிந்துரைத்திருக்கிறார்கள். தற்போது அமலில் உள்ள ஊரடங்கு வரும் 14ஆம் தேதி காலையுடன் முடிவுக்கு வரும் நிலையில் கூடுதல் தளர்வுகளை வழங்கலாமா என முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இதில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தலைமை செயலாளர் இறையன்பு, சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், டிஜிபி திரிபாட்டி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதில் ஊரடங்கை சில தளர்வுகளுடன் மேலும் ஒரு வாரம் நீட்டிக்கலாம் என அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் தொற்று வேகமாக குறையாததால் அங்கே தளர்வுகள் வழங்க வேண்டாம் என்றும் அதிகாரிகள் கூறியதாக தெரிகிறது. பிற மாவட்டங்களில் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் டாஸ்மாக் மதுக்கடையை திறக்கலாம் என்றும் யோசனை வழங்கப்பட்டது. அதிகாலை நடைப்பயிற்சிக்கு அனுமதி உள்ளிட்ட தளர்வுகள் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊரடங்கு நீட்டிப்பு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்றோ நாளையோ வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நெல்லை அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக போட்டி போஸ்டர் ஒட்டப்பட்டிருப்பதால் அக்கட்சியில் சலசலப்பு அதிகரித்திருக்கிறது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இணைந்து அக்கட்சியின் சார்பில் அறிக்கைகள் வெளியிட்டு வந்தார்கள். ஆனால் தற்போது ஓபிஎஸ் தனியாகவே அறிக்கைகளை வெளியிடுகிறார். இந்நிலையில் ஓபிஎஸ்ஐ ஆதரித்து நெல்லை நகர் பகுதியில் மானூரன்றி அதிமுக தொண்டர்கள் சுவரொட்டிகள் ஒட்டினார்கள். அதில் பன்னீர்செல்வத்தை கலந்தாலோசிக்காமல் எவ்வித முடிவுகளும் எடுக்கக்கூடாது என்றும், இது தொடர்ந்தால் தலைமை கழகத்தை முற்றுகையிடுவோம் எனவும் எச்சரிக்கும் வகையில் வாசகம் இடம்பெற்றது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் முன்னாள் மற்றும் தற்போதைய நிர்வாகிகள் சார்பில் நெல்லையில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. அதில் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கட்சித் தலைவராக தேர்ந்தெடுத்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி என்ற வாசகம் இடம்பெற்றிருக்கிறது. அதில் ஓபிஎஸ், இபிஎஸ் இருவரின் படங்களும் இடம்பெற்ற போதிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவே இந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதாக தொண்டர்கள் கருதுகிறார்கள். ஏற்கனவே அதிமுக நிர்வாகிகளோடு சசிகலா தொலைபேசி வாயிலாக பேசி வரும் நிலையில் போட்டி போஸ்டர் மூலம் அதிமுகவில் சலசலப்பு அதிகரித்திருக்கிறது. இந்நிலையில் அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக அமமுகவினர் சிலர் போஸ்டர் ஒட்டியிருப்பதாக அதிமுக மாநில அமைப்பு செயலாளர் சுதா பரமசிவம் தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அதிமுக சிறப்பாக செயல்படுவதாகவும், முகவரி இல்லாத நபர்கள் ஒட்டிய போஸ்டர்களால் எவ்வித தாக்கமும் ஏற்பட போவதில்லை என்றும் அவர் கூறினார். இந்த முட்டைப்பிடிச்சம் போடுவாங்கல்ல, அதுமாதிரி முட்டைப்பிடிச்சம் போட்டிருக்காங்க. தைரியம் இருந்தால், ஆண்மை இருந்தால் வால் போஸ்ட் அடிக்கிறவங்க அவங்க பேரை போட்டு அடிக்கணும். அன்றைக்கே தலைமை கழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் சொல்லியிருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யார் இந்த வால் போஸ்ட் அடிக்கக்கூடாது, அப்படி அடித்தால் அதிமுக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலூர் மாவட்டத்தில் சாராயம் காய்ச்சுபவர்களை பிடிக்க சென்ற போலீசார் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 8 லட்சம் ரூபாய் ரொக்கம், 15 சவர நகையை கொள்ளையடித்து சென்ற பகீர் சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. போலீசார் மீதே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் நடந்தது என்ன பார்க்கலாம். சாராய வியாபாரி வீட்டிலிருந்து போலீசார் திருடி சென்ற நகைப்பெட்டிகள் தான் இவை. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய போலீசாரே பீரோவை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்டது எப்படி? கையும் களவுமாக சிறைபிடிக்கப்பட்ட போலீசாரை உயர் அதிகாரிகள் மீட்டது எப்படி? நாங்க
கொரோனா ஊரடங்கு தொடர்ந்து மூன்றாவது வாரமாக தொடர்வதால் கள்ளச்சந்தையில் மது விற்பனையும் சாராய விற்பனையும் அதிகரித்து வருகின்றது. வேலூர் மாவட்டத்தில் அணைக்கட்டு பகுதிகளில் சாராய விற்பனை அதிகரித்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமலை பகுதியில் மறைவாக சாராயம் காய்ச்சப்படுவதாக தெரிய வந்துள்ளது. மலை கிராமங்களில் அதிரடி சோதனை நடத்த திட்டமிட்ட அரியூர் போலீசார் நச்சுமேடு என்ற மலை கிராமத்திற்கு உதவி ஆய்வாளர் அன்பழகன் மற்றும் காவலர்கள் யுவராஜ் மற்றும் செல்வத்துடன் சென்றுள்ளனர். சாராயம் காய்ச்சுவதாக சொல்லப்பட்ட இளங்கோ மற்றும் செல்வம் ஆகியோர் வீட்டிற்கு மூன்று போலீசாரும் சென்றுள்ளனர். அப்போது வீட்டின் கதவு பூட்டப்பட்டிருந்ததால் வீட்டின் கதவுகளை உடைத்து போலீசார் சோதனை மேற்கொண்டுள்ளனர். அப்போது வீட்டின் உள்ளே இருந்த பீரோவை உடைத்த போலீசார் அதிலிருந்த மூன்று நகை பெட்டிகளில் இருந்த 15 சவரன் தங்க நகையையும் 8.5 லட்சம் ரொக்கத்தையும் எடுத்து தங்கள் பையில் வைத்து கொண்டு புறப்பட்டுள்ளனர். இதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் வீட்டின் உரிமையாளர்கள் இளங்கோ மற்றும் செல்வம் ஆகியோருக்கு தகவல் கொடுத்தனர். ஆனால் சோதனைக்கு வரும் போலீசார் தொடர்ந்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து மலையிலிருந்து காவல் நிலையம் சென்று கொண்டிருந்த மூன்று போலீசாரையும் சிறைபிடித்தனர். இல்ல சார், நீங்க தானே எடுத்து வச்சீங்க, நீங்க எடுத்து அந்த பொண்ணு கட்டிக்கொடுங்க. சார், கட்ட கொடுக்கட்டும், முதல்ல தப்புங்க, வீட்டுல இருந்து எடுத்துட்டீங்க. மேலும் மூன்று போலீசாரை சிறைபிடித்திருப்பது தொடர்பாக அரியூர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் சுபாவிற்கும் போலீசார் தகவல் கொடுத்தனர். இதையடுத்து மலை கிராமத்திற்கு வந்த காவல் ஆய்வாளர் மற்றும் உயர் அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். போலீசார் திருடிச் சென்றதை ஒப்புக்கொள்ள வேண்டும், மேலும் திருட்டில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிய வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. உயரதிகாரிகளின் சமாதான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து சிறைபிடிக்கப்பட்ட மூன்று போலீசாரும் மீட்கப்பட்டனர். நடந்த சம்பவம் அனைத்தும் பொதுமக்களால் வீடியோவாக எடுக்கப்பட்டு தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது. சம்பவத்தால் அரியூர் பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல் உதவி கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தலைமையில் ஊர் மக்கள் மற்றும் திருடியதாக சொல்லப்பட்ட போலீசாரிடம் விசாரணை செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் வீடியோ ஆதாரங்கள் உள்ளதை வைத்து காவல் உதவி ஆய்வாளர் அன்பழகன் மற்றும் காவலர்கள் இளையராஜா யுவராஜ் மீது அத்துமீறி வீட்டிற்குள் நுழைவது, திருட்டில் ஈடுபட்ட இரு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மூன்று போலீசார் மீதும் துறை ரீதியாக விசாரணை செய்யவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனிடையே திருட்டில் ஈடுபட்ட காவல் உதவி ஆய்வாளர் அன்பழகன் மற்றும் காவலர்கள் இளையராஜா யுவராஜை தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்த போலீசார் மூவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தடுப்பூசி தட்டுப்பாடு உள்ள நிலையில் தமிழகத்திற்கு மேலும் 1 லட்சம் டோஸ் தடுப்பூசி வந்திருக்கிறது. கொரோனா தொற்று ஒருபுறம் குறைந்து வரும் நிலையில் தட்டுப்பாட்டின் காரணமாக 36 மாவட்டங்களில் தடுப்பூசி கையிருப்பு இல்லாத நிலை ஏற்பட்டது. சைதாப்பேட்டையில் காலையில் செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் 1000 தடுப்பூசிகளை கையிருப்பில் உள்ளதாக கூறினார். இந்த நிலையில் ஹைதராபாத்திலிருந்து விமானம் மூலம் 19 பார்சல்களில் 95,120 கோவாக்சின் தடுப்பூசிகள் சென்னை வந்தன. அதில் தமிழக அரசுக்கான 85,000 தடுப்பூசிகள் டிஎம்எஸ் வளாகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. மற்ற இரு பார்சல்களில் இருந்த தடுப்பூசிகள் கிண்டியில் உள்ள ரெயின்போ குழந்தைகள் மருத்துவமனைக்கும் காவேரி மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டன. இது தவிர்த்து புனேவிலிருந்து வந்த 14,420 கோவிஷீல்டு தடுப்பூசிகள் பெரியமேட்டில் உள்ள கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டன. நாளை 3 லட்சம் தடுப்பூசிகள் வரும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். கையிருப்பு வெறும் 1000 மட்டுமே இருந்தது, இன்னைக்கு ஒரு 85,000 வந்திருக்கு. இதை இன்னைக்கு பிரித்து மாவட்ட வாரியாக பிரித்து அனுப்பிடுவாங்க.
நாளைக்கு ஒரு 365,000 வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வந்தவுடனே அதுவுமே பிரித்து மாவட்ட வாரியாக அனுப்பிவிடுவார்கள். இது நெட்வொர்க் 18 மற்றும் பெடரல் பேங்க் இணைந்து வழங்கும் சஞ்சீவனி தடுப்பூசி விழிப்புணர்வு நேரம். கொரோனா தடுப்பூசியை அனைத்து குடிமக்களும் செலுத்திக் கொள்ள சஞ்சீவனி இயக்கம் கேட்டுக்கொள்கின்றது. அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள ஊக்கம் அளிக்கும் சஞ்சீவனி இயக்கத்தின் விழிப்புணர்வு கீதம் இது. இனி நம்ம ஒரு செய்தியை பார்க்கலாம். திருப்பூரில் ஹோட்டலுக்கு மறைமுகமாக டீ விற்பனை செய்யப்படுவதால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. கொரோனா இரண்டாவது அலையை கட்டுப்படுத்தும் வகையில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலில் உள்ளது. இதில் ஹோட்டல்களில் பார்சல் சேவைக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் டீக்கடைகள் இயங்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தளர்வை பயன்படுத்தி திருப்பூரில் உள்ள ஓர் உணவகத்தில் வாடிக்கையாளர்களை உள்ளே அமர வைத்து டீ காஃபி விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் உள்ளதால் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்திருக்கிறது. கர்நாடகம் மற்றும் தமிழ்நாடு காவிரி கரையோரங்களில் அண்மையில் பெய்து வந்த கனமழை குறைந்துவிட்டது. இதனால் 2500 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 2000 கனஅடியாக சரிந்திருக்கிறது. நாமக்கல் நகராட்சியில் நடமாடும் வாகனம் மூலம் வீடு தேடி சென்று பொதுமக்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாமக்கல்லில் தொற்று பரவல் அதிகரித்ததால் அனைவரையும் பரிசோதித்து உரிய சிகிச்சை அளிக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தது. அதன்படி நடமாடும் பரிசோதனை வாகனம் மூலம் 23 கட்டுப்பாட்டு மண்டலங்களுக்கும் நேரடியாக சென்று 300 மேற்பட்டோருக்கு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் விரைவில் கொரோனா இல்லாத நகராட்சியாக நாமக்கல் மாறும் என்று அதிகாரிகள் நம்புகின்றனர். ஹைதராபாத் ஜிடி மெட்லா பகுதியில் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த 3 வயது மகனை பெற்ற தாயை அடித்துக் கொன்ற கொடூரம் நிகழ்ந்திருக்கிறது. கணவரை பிரிந்து மகனுடன் வாழ்ந்து வந்த அவருக்கு வேறொருவுடன் தொடர்பு ஏற்பட்டது. சிறுவன் இடையூறாக இருப்பதாக கருதிய உதயா தரமாரியாக தாக்கியதில் மகன் படுகாயமடைந்து உயிரிழந்தான். உறவினர்களின் புகாரின் பேரில் ஜிடி மெட்லா போலீசார் உதயாவை கைது செய்தார்கள். திருத்தணியை அடுத்த விகேஎன் கண்டிகையில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வெங்கடேசன் என்ற இளைஞர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். 24 வயதான வெங்கடேசனுக்கு 5 வயதில் குழந்தை உள்ள நிலையில் மனைவியை பிரிந்து தனியாக வசித்து வந்திருக்கிறார். இந்நிலையில் பக்கத்து வீட்டில் இருந்த மாணவிக்கு தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. மாணவியின் புகாரை அடுத்து வெங்கடேசனை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மருத்துவமனைக்கு துபாய் வாழ் தமிழர்கள் சார்பில் 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 ஆக்சிஜன் செறிவூட்டுகள் வழங்கப்பட்டன. அமீரக தமிழர்கள் அமைப்பு செயலாளர் சிம்ம பாரதி என்பவர் டிஎஸ்பி சிவா முன்னிலையில் பழனி அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் உதயகுமாரிடம் செறிவூட்டுகளை வழங்கினார். தஞ்சையில்